அருண் பிரசாத் அவர்கள் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கல இந்த பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டை பொறுத்த வரைக்கும் முதலாவது நாள் அந்த தொடக்க விழா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய தொடக்க விழா கிராண்ட் லான்ச்சில் சௌந்தர்யா நஞ்சுரன் அவர்கள் அவங்கள பார்க்கக்குள்ள அவங்க வந்து இப்படி இவ்வளவு தூரம் வந்து போட்டி பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் மனதைரியம் அப்புறம் வந்து நம்மளுடைய தெளிவான சிந்தனை ஒருத்தவங்களை பற்றி ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் சௌந்தர்யா அவர்கள் வந்து அதை அழகாக வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க அப்ப நான் அவங்க உள்ளுக்குள்ள வரைக்கும் அவங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல வர்றாங்க போயிடுவாங்க அப்படின்னு இல்லை இல்ல இல்ல டொஃபை அப்படின்ற மாதிரி அவங்களுடைய செயல்கள் வேற மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் வந்து அருண் பிரசாத் அவர்கள் ஸோ அவரை பத்தி எனக்கு வந்து தெரியாது பாரதி கண்ணம்மா அந்த சீரியல்ல கதாநாயகன் அப்ப எனக்கு வந்து படமா இருக்கட்டும் சீரியலா இருக்கட்டும் ரியாலிட்டி ஷோக்களா இருக்கட்டும் நான் வந்து சப்போர்ட் பண்ண நபர்கள் வந்து அசீம் ஆண்கள் அசீம் பிரதீப் அபிஜித் ஸோ இப்படியான இது ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜு எப்படி இருக்கு நான் தலைவரோட ஃபேன் அந்த திருப்பி கொடுப்பாங்க அந்த மாஸ்டாக பண்ணுவாங்க அது நமக்குள்ள அந்த ரத்தத்துக்குள்ளே ஊறி இருக்கு நான் ரசிச்சு 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 சின்ன வயசுல அப்போ அருண் பிரசாத் அவர்களை பாரதி கண்ணம்மால அங்கே வில்லியாக நடித்தவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ட் வில்லி ரோலை வச்சு தான் கதை ஃபரீனா அவர்கள் அப்போ இவரை பற்றி எனக்கு தெரியாது அப்போ இவர் இதில் நடித்த சீரியலில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்போ இவர் உள்ளுக்குள்ளே வர்றாரு நம்ம வந்து அவர் மீது பெருசாக ஃபோக்கஸ்ட் இல்லை சரி அப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாள் முடிய போது அது வரைக்கும் நான் பார்த்தது முக்கியமாக நேற்று நேற்று வந்து அருண் பிரசாத் அவர்கள் வந்து அந்த நாமினேஷன் டைமில் யார் இருபத்தி நாலு மணித்தேரத்தில் வெளியில் போகணும் அப்படின்னக்குள்ள அவர் அவர் அவரை பாக்கிக்குள்ள எனக்கு ரெண்டு விடியம் தோணுச்சு ஒன்று வந்து அவர் வந்து பேச அவர் சொல்ல வர்ற விடயம் வந்து ஒன்று இன்னொருத்தங்க புரிஞ்சிக்கிட்டது வந்து இன்னொன்று இன்னொன்று வந்து அவரை பேசுறதுக்கு விட்டாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கொஷன் ஒன்று அவரை டொமினேட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி உங்களை எத்தனை பேருக்கு தோணி சொல்லுங்கள் சொல்லுங்க அந்த இருபத்தி நாலு மணித்தேரத்துல வெளியில போக வேண்டிய நபர் அப்படின்னு கேட்கக்குள்ள அந்த ப்ராசஸ் நடந்துச்சு அந்த டைம் அவர் பேச வரைக்குள்ள சரி அப்ப அவர் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா அருண் பிரசாத் அவர்கள் ரவீந்தர் சார் அவர்களுடைய பேரை சொன்னாங்க உடல்நிலை அவர் அந்த டாஸ்க் அதுகள் அவர் பண்ணுவாரா அப்படின்றத தான் அவர் மென்ஷன் பண்ணி இருந்தார் சரிங்களா அதாவது இந்த இருபத்தி நாலு மணித்தேரத்தில் ஒருத்தங்களை வெளியில் அனுப்புகிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா யாரையுமே ஜட் பண்ண முடியாது பொதுவாக பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் ஒருத்தரை வெளியில் அனுப்பணும் அப்படி இருக்கூட இப்படி பிக் பாஸ் சொல்கிறாரு அப்படின்னுக்குள்ள ஒரு முடிவை கரெக்டாக எடுக்கணும் அப்போ என் நான் மருண் பிரசாத் அவர்கள் அந்த விடயம் பண்ணிக்க புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா அவர் வந்து அந்த யாரையால் பிடிக்க முடியும் அப்படின்றத விட இது யாருடையும் ஹெல்த்தை பாதிக்கக்கூடாது அப்படின்றதையும் அவர் திங்க் பண்ணியிருக்காரு அப்படின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அதனால தான் அவர் ரவீந்தர் சரை சொன்னாரோன்னு நான் அப்பவே நினைச்சேன் காலையில் போட்ட வீடியோவில் கூட நான் இதை வந்து சொல்லியிருப்பேன் சரியா சரி அதை அப்படியே வெட்டுனோம் அதுக்கப்புறம் ரவீந்தர் சர் அவர்களுக்கு லைவ் பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்று டாஸ்க் கொண்டு வைக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் மகளே அந்த ஆண்கள் பெண்கள் நல்லா போதா இல்லையான்றது ஒரு கொமல சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் இடிக்குதுமா நூறு நாள் கொண்டு போவாங்களா இப்படி அதுதான் பெரிய கொஸ்டின் மார்க் சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த ஆண்கள் வேர்சஸ் பெண்கள் அந்த கான்செப்டில் தலைவர் வீட்டோட தலைவரை தெரிவு செய்யணும் ஆண்கள் அணி வர்சஸ் பெண்கள் அணி தலைவா தலைவி இதுதான் கான்செப்டு அப்போ அதில் ரவீந்தர் சார் அவர்கள் ஓடுவாங்க டாஸ்க் பண்ணுவாங்க பல நேரம் நின்றுப்பாங்க இது ரவீந்தர் சார் அவர்கள் டெய்லி பண்ணுறாரா இல்லை ஒன்றை விட்ட நாள் பண்ணா பண்ணியிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை பதினைஞ்சு வருடங்களுக்கு அப்புறம் ரவீந்தர் சார் அவர்கள் வந்து ஓடி இருக்காங்க வாழ்க்கையில் பதினைஞ்சு வருடங்களுக்கு அப்புறம் நம்ம பத்து நாளைக்கு அப்புறம் ஏ நான் வந்து யூடியூப்ல லைவ் வந்து ஒரு வருஷம் என்னவோ சரியா ஏன்னா இப்போ லைவ்ல வந்து என்னென்ன பண்ணணுமன்றதே கொஞ்சம் மறந்து போச்சு சரி அப்போ நம்ம உடம்பும் அதுக்கேற்ற மாதிரி தான் பழகும் அப்போ ரவீந்தர் சார் அவர்கள் பதினைஞ்சு வருடத்துக்கு அப்புறம் அவருடைய பண்ணுறாரு ஓடுறாரு பல நேரம் நிற்கிறாரு அப்போ அவருடைய உடல் வந்து அதற்கு உடலில் மாற்றங்கள் வருது அவருடைய கால் வலி கால் பிடி அது பிடிச்சிக்கிட்டு தான் தெரியலை அவரால் நிற்க முடியலை அப்போ அவர் விளப்பவைக்குள்ள ரெண்டு பேர் போய் பிடிக்கிறாங்க முதலாவது அருண் பிரசாத் அவர்கள் அடுத்தது ரஞ்சித் சார் அவர்கள் அருண் பிரசாத் அவர்கள் பிடித்த விதம் வந்து ரொம்ப உணர்வு இருந்துச்சு அக்கறையா இருந்துச்சு சரியா பிக் பாஸ் அப்படின்றது நல்ல மனசங்க இருக்கணும் அதுன்றத நான் பார்க்குறேன் அப்ப அங்க அவருடைய கேரக்டரை என்னால கெஸ் பண்ண முடிஞ்சுது அதுக்கப்புறம் ரவீந்தர் சார் அவர்கள் வந்து கொண்டிருக்காரு அவருடைய மொத்த பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உடனே பிக் பாஸ் வந்து சொல்கிறாரு ரவீந்தர் சார் வாங்க கான்வெஷன் ரூமுக்கு இன்னு அப்போ ரவீந்தர் சார் அவர்கள் அவரால் ஏழாட்டியும் பிக் பாஸை சொல்லிட்டாரே அப்படின்னு போட்டு உடனே ஸ்பீட்டை நடக்கிறாங்க அப்போ உடனே அவரால் ஏழாம் போச்சு கீழே விழா போக்கி திரும்பவும் பிரசாத் அவர்கள் அப்புறம் ரஞ்சித் சார் அவர்கள் பிடிச்சி பிடிக்க வரைக்குள்ளே ரவீந்தர் சார் சொல்கிறாங்க இல்லை இல்லை பரவாயில்லை முடிஞ்ச வரைக்கும் நடக்கிறேன் விளப்பரம் அப்படின்னா பிடிங்கன்னு அப்போ அவரை கான்வெர்ஷன் ரூம் வரைக்கும் அந்த கதை வரைக்கும் கொண்டு போய்விட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பேசுனாங்கன்னு தெரியல அவர் ரவீந்தர் சார் சில நேரங்கள் கழித்து வழியில் வராரு வழியில் வந்ததுக்கு அப்புறம் அருண் பிரசாத் அவர்கள் வந்து ஒரு ம மகனை போல மகன் பிரதர் பிரதரை போல ரவீந்தர் சரை கவனித்த விதம் அருண் பிரசாத் அவர்கள் மட்டும் இல்லை அடுத்த ஜெஃப்ரி அவர்கள் முத்துக்குமரன் அவர்கள் ரஞ்சித் சார் அவர்கள் பொதுவாக பாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம் பட் அருண் பிரசாத் மெயினாக நான் சொல்லேன்னா நான் பார்க்கக்குள்ளே பல நேரம் அவர் வந்து ரவீந்தர் சரோட இருந்தாங்க இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா காலையில் அந்த நாமினேஷன் பண்ணதோட மீனிங் வந்து இதுதான் அவருடைய ஹெல்த்தை கேரள வச்சு தான் அருண் பிரசாத் அவர்கள் சொல்லியிருக்காங்க சரியா சரி அதுக்கப்புறம் வந்து ரவீந்தர் சாரை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் அந்த கா அவரை பெட்டில் படுக்க வைச்சது அந்த அக்கறை இருக்கு பாருங்கள் சும்மா படுக்க வைக்கிறது வேற அந்த மெடிக்கல் ரீதியாக சில பேருக்கு சிலபடி எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை நுண்ணிப்பாக கவனிப்பாக அந்த த தலை பக்கத்தை வச்சு உடம்பை வச்சு அதை படுக்க வச்சுதான் இருக்கணும் அதில் அக்கறை தெரிஞ்சுது லைவ் பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரவீந்தர் சார் கூட நின்று சார் காலையில் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொன்னது பாய்ஸ் டீமும் சரி அவங்களும் சரி சூப்பராக இருந்துச்சு சரிங்களா பாய்ஸ் கலக்கிட்டாங்க நான் இந்த விடயத்தை நான் இப்போ சொல்ல காரணம் என்ன அப்படின்னா காலையில் அருண் பிரசாத் அவர்கள் நாமினேட் பண்ணிக்குள்ள எனக்கு தோன்ற விடையும் ஒன்று அங்கே இருந்தவங்க இவரை முழுமையாக பேச விடலையா என்ற ஒரு சந்தேகம் இன்னொன்று அவங்க இவங்களை இவரை டொமினேட் பண்ணாங்களா என்றது ஒரு சந்தேகம் அடுத்தது வந்து இவர் சொன்னதோட மீனிங் ரவீந்தர் சார் அவர்களுடைய ஹெல்த் உடல்நிலை வந்து இனிமேல் விட பெரிய டாஸ்க் வரும் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் டாஸ்க் வரும் அது வந்து ரவீந்தர் சார் பண்ண முடியுமா அப்படின்ற அக்கறையில் தான் அவர் ரவீந்தர் சார் மென்ஷன் பண்ணார் அப்படி என்பது எனக்கு ஒரு மனசில் ஒரு டவுட்டாக இருந்துச்சு காலையில் போட்ட வீடியோலேயும் சொல்லியிருப்பேன் நான் அதை இப்போ கிளியர் ஆச்சு சரிங்களா ஸோ இப்போ வந்து அருண் பிரசாத் அவர்கள் அவருடைய கேரக்டர் மூலம் வென்றிருக்கார் அப்படின்றதான் ஏன்னா எனக்கு அவரை இதுக்கு முதல்ல எனக்கு அவரை பற்றி தெரியாது அவர் ரொம்ப சைலண்டாக இருப்பார்னு கேள்விப்பட்டேன் சரி அவருடைய ஆட்டத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்குள்ளே இப்போ ரெண்டாவது நாள் முடிய போகுது அதுக்குள்ளே அவருடைய இது வந்து வெளியில் வந்திருக்கு பிக் பாஸில் மக்கள் ஒருத்தரை தேர்வு செய்வது ஃபர்ஸ்ட்டு சேரக்டர் அந்த சேரக்டர் வந்து அருண் பிரசாத்திடம் நான் நோட் பண்ண விடையத்தை இதில் பதிவு செஞ்சுருக்கேன் நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அடுத்தது ரவீந்திர சார் அவர்கள் அவருடைய உடல்நிலை டாக்டர் வந்து பார்த்தாங்க பார்த்து போட்டு காலையில் தான் முடிவு வரும் அவரால் நடக்க முடியுமா அவருடைய காலில் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா அதை பார்த்து தான் சார் வீட்டுக்குள்ளே இருப்பாங்களா இல்லையான்றது தீர்மானிக்கப்படும் நன்றி